சங்கராம்சபூம சங்கராரியபீட சத்குருன் சுத்த சத்வ பாசுரான் சுவர்த்மநீத பூசுரான் சர்வ பூத சௌக்கியதான் க்ஷமாகரான் யதீஸ்வரா. ஸ்ரீ குருப்போ நமஹ. பராஜ்ய சித்தி அத்யாரூப பிரகரணம் 44வது ஸ்லோகம். பாஹ்யார்த்தான் கரணகணேன தஞ்ச புத்த்யா புத்திம் யஹ் ப்ரதயதி சந்ததம் ஸ்வபாஸா ஆத்மாஸௌ அநதிகதஹ பராக்பிரேபிஹி விஜ்ஞேயஹ தனுபவனாந்தர ப்ரதீபஹ. ஆத்மஸ்வரூபம் ஸ்வப்பிரகாசம் அப்படிங்கிறத பிரித்து காண்பிக்கிறார், விவேகம் பண்ணி காமிக்கிறார் இந்த ஸ்லோகத்தில். எப்படி இது விவேகம் பண்ணுறது, ஆத்மஸ்வரூபம் ஸ்வப்பிரகாசம்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது, அது க்ரமமாக இப்போ போவோம். பாஹ்யார்த்தான் கரணகணேன பிரதயதி, வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் பாக்கியார்த்தம்னு சொல்லப்படுறது. அது ரூபம் ரசம் கந்தம் ஸ்பர்ஷம் சப்தம்னு அஞ்சு விதமாக சொல்லி அதுக்கு ஆசிரியத்தையும் எடுத்துக்கலாம். இப்போ ரூபத்தை பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் அதை கண்ணால் பார்க்கும்படியாக இருக்கு. அது கரணம், அங்கே வந்து சக்ஷுரேந்திரியம் கரணமாக இருக்கு. அந்த கண்ணுங்கிற சக்ஷுரேந்திரியத்தினாலே வெளியில் இருக்கக்கூடிய ரூபத்தை பார்க்குறோம், திரவியத்தையும் பார்க்குறோம். அதே சமயத்தில் ரசத்தை எடுத்துட்டோன்னா கண்ணால் பார்க்க முடியாது, அதுக்கு ரசனேந்திரியம் வேணும். ரசனேந்திரியத்தினால ரசத்தை தெரிஞ்சுவிடலாம். ஆனால் ரசனேந்திரியம் அந்த திரவியத்தை தெரிவிக்காது, திரவியத்தை அனுமானம் பண்ண முடியாது இருக்கும். திரவியம் வந்து கண்ணால் பார்க்கக்கூடியது, அதனுடைய ரசம் ரசனேந்திரியத்தினால தெரியும். இதே மாதிரி ஒவ்வொரு இந்திரியத்துக்கு ஒவ்வொரு விஷயம் வெளியில இருக்கு. இதெல்லாம் பாக்கிய அர்த்தம்னு சொல்றது. காதால நம்ம சத்தத்தை கேட்குறோம், அந்த சத்தமானது பாக்கியார்த்தம். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு கரணமாக இருப்பது நம்மளுடைய ஸ்ரோத்ரேந்திரியம். இதுதான் கரண கணங்கள், கரண சமூகம். இந்த கரண கணங்களுக்கு பாக்கியார்த்தத்தை பத்தி ஒன்றும் தெரியாது, கண்ணுக்கு தெரியவே தெரியாது இந்த ரூபத்தை பத்தி. இந்த கண்ணை வச்சு ஆத்மாதான் அந்த ரூபத்தை தெரிஞ்சுக்கிறது. கண் ஏன் தெரிஞ்சுக்காது அப்படின்னு சொன்னா அது ஜடம். ஆனா ஆத்மாவுக்கு இந்த பாக்கிய விஷயம் தெரியறதுக்கு அது ஒரு சாதனமாக இருக்கு. அதனால கரண கணம், கரண கரணங்களுடைய இந்த சமூகத்தை கொண்டு கரணம் அதை சாதனமாக எடுத்து உபயோகித்து இந்த ஆத்மாவானது பாக்கியமான விஷயங்களை தெரிந்து கொள்கிறது. பிரதயதி பிரகாசப்படுத்துறது நிகழ தெரிஞ்சுக்கிறது தான் அர்த்தம். அதுக்கப்புறம் தஞ்ச புத்தியா பிரதயதி தம், இந்த பாக்கிய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம எந்த ஒரு கரணங்களை உபயோகப்படுத்தினோமோ கரண கணம், அந்த கரண கணத்தை புத்தி வச்சு, புத்திங்கிற ஒரு சாதனத்தை வச்சு இந்த ஆத்மா பார்க்கறதா, புத்தியை வச்சு பார்த்து விடுறது. பாக்கிய விஷயங்களை இந்த பாக்கியமான இந்திரியங்களை வச்சுட்டு பார்க்கறது, அதை உபயோகிச்சு பார்க்கறது, இந்த இந்திரியங்களை புத்தியை வச்சு பார்த்து பார்க்கறது. தஞ்ச புத்தியா பிரதயதி. ஆனா என்ன சொல்றார், நம்ம இந்திரியங்கள்லாம் அத்தீந்திரியமாச்சே, அதை எப்படி புத்தியை வச்சு பார்க்க முடியும் அதை அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகம் வரும். கண்ணை அனுமானம் பண்ணிக்கணுமே தவிர புத்தியால நமக்கு நம்மளுடைய கண்ணு நமக்கு தெரியுமா? கண்ணாடியில் பார்த்தா தெரியறது கண் இல்லை, அது கோளகம். அதனால இந்திரியத்து அந்த நம்ம வந்து பார்க்கறது இல்லை. அதில் இருக்கக்கூடிய இந்திரியம் இருக்கே சூக்ம சரீரத்தை சேர்ந்தது, அதுதான் கரணம். அதை வச்சு தான் நம்ம பாக்கிய விஷயங்களை பார்க்குறோம். அந்த சூக்ஷமான இந்திரியங்கள் இருக்கே அதை எப்படி நம்மளால பார்க்க முடியும், பார்க்க முடியாதுன்னு தோணும். ஆனா இதுக்கு எப்படி அர்த்தம் எடுத்துக்கணும்னு சொன்னா,
இப்போ ஒருத்தன் வந்து தனக்கு காது கேட்கல அப்படின்னு தெரிஞ்சுட்டா பதிரஹாகம் அப்படின்னு சொல்றான், தன்னை செவுடன்னு சொல்லிக்கிறான். எப்படி செவுடன்னு சொன்னாக்க அவன் என்ன நினைக்கிறான், அவனுடைய காது தானே கேட்கல, இவனுக்கு என்ன ஆச்சு, இவனுக்கு ஒன்றும் குறை வரல, இவனுடைய காதுக்கு கேட்கக்கூடிய சாமர்த்தியம் குறைஞ்சு போச்சு, அதனால கேட்க முடியாமல் போச்சு, அது வேலை செய்யலை சரியா. அது எப்படிதானே, நம்ம எந்த சாதனத்தை எடுத்துட்டு ஒரு வேலை செஞ்சாலும் அந்த சாதனம் குறிப்பிட்ட காலத்துக்கு வேலை செய்யும், அதுக்கப்புறம் அது தேஞ்சு போயிடுச்சுன்னா அது வேலை செய்யாது, அதை ரிப்பேர் பண்ணும்படியா இருக்கும். இந்த மாதிரி தானே இருக்குது லோகத்தில். அப்போ அந்த விதத்தில் பார்க்குறச்சே இதுகள்லாம் இருக்கே, இதுகள்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அதனுடைய சாமர்த்தியம் குறையிறதுங்கிறதுனால பார்க்க முடியல, கேட்க முடியல, இப்படிலாம் ஆறுது. அப்போ அந்த விதத்தில் இந்த கரண கணங்கள்லாம் ஒரு சக்தியோடு இருக்கும்போது இவன் என்ன பார்க்குறான்னா, அகம் திரஷ்டா, நான் நன்னா பார்வை உள்ளவன், அகம் ஸ்ரோதா, நன்னா காது கேட்கக்கூடியவன் அப்படின்னு தன்னை நினைக்கிறான். அதே சமயத்தில் அந்த கரண கணத்தில் ஒரு சக்தி குறைஞ்சு போய் ஏதாவது ஒரு தோஷம் ஏற்பட்டு போச்சு அப்படின்னு சொன்னால் அதையும் தன் மேலே போட்டு விடுறான், அத்தியாசம் பண்ணிக்கிறான், நான் செவிடன், நான் குருடன் அப்படின்னு சொல்லி பண்ணிக்கிறான். அப்போ இது எப்படி தெரியுறது இவனுக்கு, தான் குருடன் அப்படிங்கிறது தெரியுறது, செவுடன்ங்கிறது தெரிஞ்சு போச்சு, எப்படி தெரியுறது அப்படின்னு கேட்டா, புத்தியா பிரதயதி அகம் காணஹா அகம் பதிரஹா அப்படிங்கிறது இவன் கண்ணால பார்த்து தெரிஞ்சுக்கல, காதால கேட்டு தெரிஞ்சுக்கல, புத்தியை வச்சு இப்ப தெரிஞ்சு விட்டான். பாக்கிய விஷயங்களுக்கு எந்த கரணங்களை உபயோகப்படுத்தினானோ அந்த கரணங்கள் சரியா இருக்கு சரியா இல்லை அது எப்படி இருக்கு அப்படிங்கிற விஷயத்த இவன் எதை வச்சு பார்க்கறான்னா, புத்தியை வச்சு பார்க்கறான். அதை பார்க்கறதுக்கு இந்த ஆத்மா புத்தியை உபயோகப்படுத்திக்கிறது. அப்ப அங்க புத்தி கரணமா. அதே சமயத்துல இந்த புத்தியையும் பார்க்கறது, புத்தி இருக்கே அதுவும் தெரியுறது, அது எப்படி தெரியறதுன்னு கேட்டா, புத்திம் யஹ்ப்ரதயதி சந்ததம் ஸ்வபாசா. எந்த புத்தியை உபயோகப்படுத்தி இவன் கரணகணங்களை பார்க்கறானோ, கரணகணத்தை இது சக்ருசு இது காது அப்படின்னு பார்க்கறான்னு அர்த்தம் இல்லை, அதுல உள்ள அந்த சாக்கல்ய வைகல்யத்தை ஆத்மாவில அத்தியாசம் பண்ணி பார்க்கறானே அந்த அர்த்தத்துல வச்சுக்கணும். அந்த புத்தியை எப்படி பார்க்கறான் அப்படின்னு கேட்டா, சாட்சியால பார்த்துடுறான். சாட்சியாலேன்னு சொன்னா சாட்சின்னு தனியா இல்லை, இவன் தான் சாட்சி. புத்திம் யஹ் ப்ரசயதி சந்ததம் ஸ்வபாசா. புத்திய பார்க்கறதுல ஒரு விசேஷம், சந்ததம்னு போட்டோம், நடுப்புற இடவெளி இல்லாமல் பார்த்துட்டே இருக்கான் புத்திய. புத்தி என்ன பண்ணிட்டு இருக்குன்னு பார்த்துட்டே இருக்கான் அவன் பாட்டுக்கு, ஆனா வெளியில எப்படி இல்லை. இவன் சில சமயம் அவன் கண்ணால பார்த்துட்டு இருக்கான் ஒரு விஷயத்த, அவரும் அது வேண்டான்னு விட்டுருவான், வேற எதையோ ஒண்ணு பார்ப்பான், இல்ல ஒண்ணுமே பார்க்க வேண்டாம்னு சொல்லி கண்ணை மூடிட்டு இருப்பான். அப்ப என்ன ஆச்சு, பாக்கிய விஷயங்கள் எல்லாம் இவன் வந்து கண்ணால பார்க்கிற விஷயங்கள் எல்லாம் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கான்னு சொல்ல முடியாது, விட்டு விட்டு பார்ப்பான். ஆனா அதே மாதிரிதான் இந்த காணகா அப்படின்னு அந்த கரணங்கணங்களை பார்க்கும் போது கூட தொடர்ந்து அப்படியே அகம் காணகா காணகான்னு சொல்லிட்டு இருக்கானா, இல்லை அது அப்பப்போ விட்டு போயிடும், விச்சின்னமா தான் தெரியும். ஆனால் இந்த புத்தியை மாத்திரம் இவன் சாட்சியால பார்க்கும் போது, அதான் ஸ்வபாசா, தன்னுடைய ஸ்வப்பிரகாசத்தை வச்சு பார்க்கும் போது சந்ததம் பிரதயதி, நிரந்தரமா பார்த்துட்டே இருக்கான. புத்திய புத்தியில என்ன ஒரு சின்ன எண்ணம் வந்தாலும் அது இவனுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கு, இவனுக்கு தெரியாம ஒண்ணுமே நடக்கல. புத்தி இருக்கிறது தெரிஞ்சுட்டே இருக்கு, அது செய்யற வேலை தெரியுது, அதுல என்ன விருத்திகள் வருதுன்னு தெரியுது, எல்லாமே தெரிஞ்சுட்டே இருக்கு. அது எப்படி தெரியுதுன்னு கேட்டா, ஸ்வபாசா. இத பார்க்கறதுக்கு இவன் இன்னும் ஒன்ன உபயோகப்படுத்தல, வெளியில பாக்கியார்த்தத்தை பார்க்கறதுக்கு இன்னும் ஒண்ண உபயோகப்படுத்தினான் கரணகணங்களை. கரணகணங்களுடைய விஷயத்தை பார்க்கறதுக்கு புத்தின்னு ஒண்ண உபயோகப்படுத்தினான், புத்தியை பார்க்கறதுக்கு தன்னையே உபயோகப்படுத்திட்டான். ஆக அந்த ஸ்வரூபம் தானாகவே பிரகாஷிச்சுண்டு அந்த புத்தியையும் சேர்த்து பிரகாசப்படுத்துறது. எது பிரகாசப்படுத்துறதோ இந்த சொல்றோமே ஆத்மா அசௌ, அதுக்குதான் பேர் ஆத்மான வேதாந்தத்துல, அதைத்தான் ஆத்மானு சொல்லிக் கொடுக்குறது. இது எதெல்லாம் எதை பிரகாசப்படுத்துகிறதோ அது ஆத்மா இல்லை,
புத்தியை பிரகாசப்படுத்துறதா புத்தி ஆத்மா கிடையாது. கரண கணங்களை தெரியப்படுத்துறதா அதுவும் ஆத்மா இல்லை. பாக்கியமான விஷயங்களை இதை கொண்டு பார்க்கறதா அப்படின்னா அந்த பாக்கிய விஷயங்கள்லாம் தான் இல்லை, அது ஆத்மா இல்லை. அப்போ எது ஆத்மான்னு சொன்னால் இப்போ கடைசியில் சொன்னதுதான் ஆத்மா. ஆத்மா சௌ அனதிகத பராக்கிரேபிஹி. பாக்கிய விஷயங்களை பார்க்கறதுக்கு இவனுக்கு சாதனம் இருந்தது கரணம், அதை பார்க்கறதுக்கு புத்தி சாதனமாக இருந்தது, புத்தியை பார்க்கறதுக்கு இவன் தானே சாதனமாக இருக்கான். இப்போ தன்னை தெரிஞ்சுக்கிறதுக்கு எது சாதனம் அப்படின்னு ஒரு கேள்வி. அதுக்கு சொல்கிறார், இதுக்கு சாதனம் கிடையாது. ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதனம் கிடையாது. ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதனம் இல்லைன்னா அப்புறம் தெரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு அர்த்தமா அப்படின்னு கேட்டா, அப்படி இல்லை, இது தானே தெரிகிறது. இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சாதனம் தேவையில்லை. ஆத்மஸ்வரூபம் ஒண்ணுதான், சொப்பிரகாசம் தானா தெரியக்கூடியது. அதனாலதான் இது இன்னொன்னுனால அனதிகதா பராக்பிஹி ஏபிஹி அனதிகதா பராக்குன்னு சொன்னா பாக்கிய விஷயம், ஆத்மா இல்லாத விஷயம்தான் பராக்கு. அதை எது தெரிகிறதோ தெரிவிக்கிறதோ அப்பேற்பட்ட இந்த கரணங்கள் புத்தி இதை வச்சுண்டு இந்த ஆத்மஸ்வரூபத்தை பார்க்க முடியாது. அதுகளுக்கெல்லாம் இது அப்பாற்பட்ட விஷயம். பராக்பிஹி ஏபிஹி அனதிகதா அசௌ ஆத்மா. இப்ப சொல்லப்பட்ட இந்த ஆத்மா, இதை எல்லாத்தையும் பிரகாசப்படுத்தக்கூடிய ஆத்மா, இந்த ஆத்மாவா பிரகாசத்துல பிரகாசிக்கக்கூடிய இந்த கரணங்கள் மூலமாக பிரகாசிக்கிறதுன்னு சொல்லவே முடியாது. அதான் பராக்குன்னு சொல்லிட்டாரு. பராக்கு அப்படின்னா பரா என்ன, சிருஷ்டி ஆரம்பத்திலேயே இதெல்லாம் இப்படித்தான் தயார் பண்ணியிருக்காரு. எதுக்காக இந்த சரீரத்தை தயார் பண்ணிட்டு அந்த பிரம்மா என்ன பண்ணார், அதுக்குள்ள இந்திரியங்கள்லாம் போட்டு வச்சார். எதுக்காகனா இதுக்குள்ள ஜீவாத்மா வந்தா அதெல்லாம் உபயோகப்படுத்தி பாஹ்ய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காக. ஆக இந்த இந்திரியங்கள் இது எல்லாமே எதுக்காக சிருஷ்டியாயிருக்குன்னா ஆத்மாவை தெரிஞ்சுக்கிறதுக்காக இல்லை, வெளியில தெரிஞ்சுக்கிறதுக்காக பாஹ்ய விஷயங்கள். அதனால்தான் பராஞ்சி காணி வியத்ருணத் ஸ்வயம்பூஹு, அந்த ஸ்வயம்பூஹு பிரம்மா இப்படிதான் சிருஷ்டி பண்ணியிருக்காரு. அப்படி இருக்கும்போது இதை வச்சு நம்ம வெளியில தான் பார்க்க முடியும். தஸ்மாத் பராங் பஷ்யதி நாந்தராத்மன், உள்ள பார்க்க முடியாது, அதனுடைய சுவாவம் எப்படிதான் இருக்கு. ஆனா எவனான ஒருத்தன் வெளியில பாக்கிறத நிறுத்தி விட்டான்னு சொன்னா அப்போ உள்ள பார்க்கறதுக்கு இது இடம் கொடுக்கும். பஷ்யத் தீரா பிரத்யகாத்மான மைக்ஷத்து ஆவருத்த சக்ஷு அமிர்தத்வமிச்சன். பாக்கிய விஷயத்திலேருந்து இவன் தன்னை திருப்பின்றுட்டான்னு சொன்னா அப்போ என்ன ஆகும்னா இவனுக்கு ஆத்மஸ்வரூபம் பிரகாசிக்க ஆரம்பிக்கும். ஆக ஆத்மஸ்வரூபம் பிரகாசிச்சுட்டே தான் இருக்கு, வெளி விஷயத்தோட கலந்து போய் பிரகாசிக்கிறதுனாலே தெரியல. இப்போ வெளி விஷயங்கள்லாம் பார்க்கறத நிறுத்திவிட்டான் அப்படின்னு சொன்னியாச்சுன்னா இது பிரகாசிக்கிறது தெரிய ஆரம்பிச்சுக்கும். அதனால இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த இந்திரியங்களை வச்சு தெரிஞ்சுட்டாங்கிறது கிடையவே கிடையாது. அதனால பராக்பி ஏபிஹி அசௌ அனதிகதா விஜ்ஞேயா தனுபவன ஆந்தர பிரதீபா. இந்த ஆத்மாவை எப்படி நாம புரிஞ்சுக்கணும்னு சொன்னா ஒரு உபமானம் கொடுக்குறார். ஒரு பெரிய பவனம் இருக்கு, கிரகம். அந்த கிரகத்துல பல சாமான்கள் எல்லாம் இருக்கு. அந்த கிரகத்துக்கு உள்ளே ஒரு பிரதீபம் விளக்கேற்றி வச்சிருக்கு. விளக்கேற்றி வச்சிருக்கு. இந்த விளக்கு என்ன பண்றது, அந்த கிரகத்துல இருக்கக்கூடிய அத்தனை வஸ்துக்களையும் பிரகாசப்படுத்துறது, அங்க இருக்கக்கூடிய சாதனங்கள் எல்லாம் பிரகாசப்படுத்துறது. அப்போ இந்த பிரகாசத்தை பார்க்கறதுக்கு என்ன பிரகாசம் பிரகாசப்படுத்துறதுனா, இந்த வெளிச்சம் இருக்கே தீபத்தினுடைய வெளிச்சம், இந்த வெளிச்சத்துல தான் அந்த உள்ள போய் நம்ம எல்லாம் பார்க்குறோம், அங்கே இருக்கிற வஸ்துவெல்லாம் பார்க்குறோம், அப்போ பிரகாசப்படுத்துறதுன்னு சொல்லுவோம். அப்போ இந்த தீபத்தை பார்க்கறதே பார்க்குறோமே அதுவும் தெரியுது. அது தெரியறதுக்கு என்ன பிரகாசம்னு கேட்டால் இன்னொரு பிரகாசம் இல்லைங்கிறது நமக்கு நல்லா தெரியும். இந்த தீபத்தை பார்க்கறதுக்கு இன்னொரு தீப விளக்க ஏற்றிட்டு வரமாட்டோம். அப்போ இதே மாதிரிதான் அந்த தனுங்கிற, தனுனா சரீரங்கிற இந்த பவனம், இந்த கிரகத்துக்கு உள்ளே ஏற்றி வச்ச வழக்கு போல இந்த ஆத்மஸ்வரூபம் இருக்கு. இந்த ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு இன்னொரு பிரகாசம் தேவையே இல்லை. இது சொப்பிரகாசம்,
சொப்பிரகாசம்னா எல்லாருக்கும் தெரியணுமேனு கேட்டா தெரியத்தான் தெரியுது, ஆனா தெரியாம இருக்கு. அதுதான் விசேஷம். அஜ்ஞானங்கிறது இந்த ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுட்டே இருக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபத்தை தெரியலே அப்படின்னு சொல்ல வைக்கும்படிய நிர்பந்தப்படுத்திடுறது. அதுதான் ஆவரணம்னு சொல்றோம். இந்த ஆவரணம் மூலமாக இது தெரிஞ்சுட்டே இருந்தாலும் இவனுக்கு தெரியலேன்னு ஆயிடுறது. அப்ப இதை தெரிஞ்சுக்கிறதுக்காகனா அந்த ஆவரணத்தை நிவர்த்தி பண்றதுக்காகத்தான் நமக்கு பிரமாணங்களுடைய சகாயம் தேவைப்படுறதே தவிர ஆத்மஸ்வரூபத்தை பிரகாசப்படுத்துறதுக்காக இல்லை. ஆக ஆத்மஸ்வரூபம் சொப்பிரகாசமாக இருக்கு அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்துல அழகா சொல்லிவிட்டார். இதுக்கு அடுத்தது அடுத்த ஸ்லோகத்துல பார்ப்போம். ஆத்மஸ்வரூபம் சொப்பிரகாசம் அப்படின்னு சொன்னதுனாலே அது சைத்தன்யம்ங்கிறது சித்தமாயிடுது, அது சித்ரூபமாக இருக்கு அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்துல நாம தீர்மானம் பண்ணிக்கலாம். அதுவே ஆனந்த ரூபமாகவும் இருக்கு, சச்சித் ஆனந்த அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்ப அந்த ஆனந்த ரூபமாகவும் இருக்குங்கிறது அடுத்த இந்த 45வது ஸ்லோகத்துல நிரூபணம் பண்றார். பிரேயான் யஹ சதன தன ஆத்மஜ பிரியா தேஹே யத் பிரேம்ணா பிரியமிதி மன்யதே பராஜஹ பாரார்த்தியாவதிஹி அவதீரி தைதரார்த்தியஹ விஜ்ஞேயஹ சகலு சுகாப்திஹி அந்தராத்மா. பல விஷயங்கள் சேர்த்து சொல்றார். இந்த ஆத்மஸ்வரூபம் இருக்கே சுகாப்திஹி அந்தராத்மா, இப்போ இந்த உள்ளுக்குள்ளே பிரதீபம் போல இருக்க ஒரு ஆத்மா சொன்னோமே, இந்த ஆத்மா சுகாப்திஹி, சுகன்னா தெரியுறது, அப்திஹி அப்படின்னு சொன்னா சமுத்திரம் சாகரம், அதாவது ஆனந்த சமுத்திரமாக்கம். இது சமுத்திரம்னா சமுத்திரம்னு இல்லை, ஆனந்தங்கிறது நாம பார்க்கறதுலாம் ரொம்ப குறைவு, இதை பார்த்தா சமுத்திரம் போல அவ்வளவு பெரிய ஆனந்தம் அப்படிங்கிறத நிரூபணம் பண்றார். எப்படின்னு பார்ப்போம். ஸ்ரேயான் யஹா, இந்த ஆத்மா பிரியம், பிரேயான்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா இதுவும் பிரியமா இருக்கு இதுவும் பிரியமா இருக்கு, ஆனா இந்த பிரியத்தை விட பெரிய பிரியம் அது அப்படின்னு சொன்னா பிரேயான்னு சொல்லும். ரெண்டும் பிரியம், ரெண்டு பிரியத்துல பெரிய பிரியம் எது அப்படின்னு கேட்டா அத பிரேயான்னு சொல்லணும். இப்ப இங்க ஆத்மா அனாத்மாவில ஏகப்பட்ட பிரியங்கள் இருக்கு, அதுக்குள்ள அவாந்தர தாரதமியங்கள்லாம் உண்டு, இதை விட அது பிரியம் அதை விட அது பிரியம்னு. ஆனா அனாத்ம பிரியம்னு சொல்லி ஒன்னா பிரிச்சிருவோம். அப்புறம் ஆத்மா அது ஒரு பிரியம், இந்த அனாத்ம பிரியம் ஆத்ம பிரியம் இந்த ரெண்டு பிரியத்துல எந்த பிரியம் வசதி எது ரொம்ப பிரியம் அப்படின்னு கேட்டா ஸ்ருதி என்ன சொல்றதுன்னா பிரேயான் ஆத்மாதான் பிரியம், அதிக பிரியம், அதுதான் பிரபல பிரியம், அனாத்மாவில அதை விட சின்ன பிரியம்தான் அப்படிங்கிறத சொல்றது. இதை நிரூபணம் பண்றதுக்கு அனாத்மாவிலே சில விஷயங்களை ஸ்ருதி சொல்றது, அதை இங்க எடுக்கிறார். சதன தன ஆத்மஜ பிரியா ஆதேஹே அப்படின்னு சொல்ற. சதனம்னா கிரகம், நமக்கு வீடு வேணும் அப்படின்னு ஆசையா இருக்கா இல்லையா, உடனே ஒரு வீடை வாங்குறா, அந்த வீட்டை அழகா வச்சுக்கிறா, அந்த வீடு அவனுக்கு ரொம்ப பிரியமாக இருக்கு அப்படிங்கிறது தெரியிருக்கு. அப்ப சதனங்கிறது பிரியம். அதே மாதிரி தனம் வேணுமா வேண்டாமான்னு கேட்டா அதுவும் வேணும், அது பிரியமா இருக்குமா இல்லையானா அதுவும் ரொம்ப பிரியமா தான் இருக்கு, தனமும் பிரியம்தான். அப்புறம் ஆத்மஜன் சந்ததி பையன் வேணுமா வேண்டாமா, வேணும் அதுவும் பிரியமான விஷயம்தான். பிரியா பிரியானா பாரியை, பாரியை வேணுமா வேண்டாமா அது எல்லாமே எல்லாமே நாலு பிரியம் இருக்கு. சதன் இன்னும் ஆதி இன்னும் நிறைய இருக்கு, அதுல வந்து சதனம் கிரகம் தனம் புத்திரன் பிரியா பாரியா நாலு எடுத்துப்போம். இந்த நாலு நாளும் பிரியங்கிறதுல சந்தேகம் இல்லை, பிரியமான விஷயம். ஆனா இந்த பிரியத்துல எது ஒன் பெரிய பிரியம் அப்படின்னு கேட்டோம்னா ரெண்டு ரெண்டா எடுத்துட்டு பார்த்தோம்னா கிரகத்தை விட தனத்துல வந்து பிரியம் ஜாஸ்தியா, கிரகத்துல கிரகத்தை விட தனம் பிரியம் ஜாஸ்தி அப்படின்னு சொல்ற. அதுக்கு ஒரு ஒரு பிரமாணம் வேற காண்பிக்கிறார். ஆபதர்த்தே தனம் ரக்ஷே,
ஏஷு அனுகூலேஷு உத்தரோத்தரம் பிரீத்தி ஆதிக்கம் பிரசித்தம் ஏன ஆபதி உத்தரோத்தர ரக்ஷணாய பூர்வபூர்வம் ஜஹாதி. இந்த கிரகத்தில் இருந்தால் கிரகமும் இருக்கு பணமும் இருக்கு, அந்த பணமானது நஷ்டமாயிடும் அப்படின்னு இருந்தால் கிரகத்தை விட்டுட்டு பணத்தை காப்பாற்றுறதுக்காக போடுவான். அப்படின்னா இதுல என்ன தெரியுது, பணத்தை காப்பாத்திக்கிறது முக்கியம்னு தெரியுது. அப்படின்னா கிரகத்தை விட அது பிரியம். அதே மாதிரி பணத்தை காப்பாத்தணுமா புத்திரனை காப்பாத்தணுமா அப்படின்னு அங்க நம்ம பார்த்தோம்னா பணம் போனா போறது புத்திரனை காப்பாத்தின் விடலாம்னு அப்படி தோன்றது. அப்ப வந்து புத்திரன் வந்து பிரியம்னு தெரியறதும் இல்லையோ. அப்ப இப்படி பார்க்கறச்சே இந்த இதெல்லாம் அனாத்ம பிரியம். அனாத்ம பிரியத்திலேயே இதை விட அது பிரியம், அதை விட அது பிரியம், அதை விட அது பிரியம்னு நிறைய தாரதமியம் உள்ள பிரியங்கள்லாம் இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கத்தில் வச்சுருவோம். இந்த ஆத்மஸ்வரூபத்தை இன்னொரு பக்கம் வச்சுப்போம். வச்சுட்டோம்னா இந்த அனாத்ம பிரியங்கள் அத்தனை காட்டிலும் இந்த ஆத்மாங்கிற பிரியம் இருக்கே இது பிரேயான் அதிகமான ஒரு பிரியமாக இருக்கும் அப்படின்னு முதல்ல சொன்னார். இது வந்து நமக்கு உபனிஷத்தை சொல்லிக் கொடுக்கிறது. ததேதத் பிரேயஸ்புத்ராத் பிரேயோபித்தாத் பிரேயோன்யஸ்மாத் சர்வஸ்மாத் அந்தரதரம் யதயமாத். இதுக்கே இன்னொரு பிரமாணம் சொன்னா தேவையில்லை. மற்ற பாக்கிய விஷயங்கள் எல்லாம் இதை விட அது பிரியம், அதை விட அதை பிரியம்னு சொன்னா இது போனா போறது அது நமக்கு வேணும் அப்படின்னு நமக்கே தெரியறது. இதை விட்டாலும் பரவாயில்ல, அது அதை காப்பாத்திடணும்னு நாம எதை நினைக்கிறோமோ அது அதிக பிரியம்ங்கிறத நம்மளா ஊகிக்க முடியும். ஆனா அது எல்லாமே பாக்கிய விஷயமா தான் இருக்கு. ஆத்ம விஷயத்துல அப்படி இருக்கா, ஆத்மாவை பிரியம்னு இவன் நினைக்கிறானா அப்படிங்கிறது தெரியல. அப்ப அதுக்காக இன்னொரு யுக்தி சொல்ல வேண்டியிருக்கு. யத் பிரேம்ணா பிரியமிதி மன்யதே பராஜஹா. இதுதான் நல்ல ஒரு யுக்தி. ஆத்மா பிரியமா இருக்கிற காரணத்தானதான் இதோடு சேர்ந்து அந்த பாக்கியமான விஷயங்களும் பிரியமா தெரியுது. ஆத்மா பிரியமா இருக்கிறதுனாலதான் இதுல உள்ள பிரேம தான் இதோடு சேர்ந்த சம்பந்தப்பட்ட இவனா சம்பந்தப்படுத்தின்ற இன்னொரு விஷயத்துல பிரதிபலிக்கிறது. அதனால அங்க அது புத்திரனோ வித்தமோ கிரகமோ அது பிரியமா தெரியுது அப்படின்னு சொல்லணும். இதை எப்படி நிரூபணம் பண்றது, ஆத்மாதான் பிரியம் இதெல்லாம் பிரியம் இல்லை அப்படிங்கறத எப்படி தீர்மானம் பண்றது அப்படின்னு சொன்னா இதுக்குதான் நமக்கு மைத்ரேயி பிராமணம் அப்படிங்கிறது. இதை நம்ம ஒரு அதுல இருந்து உள்ள சாரம் என்ன அப்படின்னு கேட்டா இந்த புத்திரன் இந்த கிரகம் பிரியம் அப்படின்னு வச்சுருக்கோம். இந்த கிரகமானது பிரியமா இருக்குன்னு முதல்ல உள்ளதை எடுத்துப்போம். இது எப்போ வரைக்கும் நமக்கு பிரியமா இருக்கும் அப்படின்னு சொன்னா இந்த கிரகத்துல நம்ம வந்து சௌக்கியமா இருக்கிற பரியந்தம் அது நமக்கு எந்த கஷ்டத்தையும் இடைஞ்சலை கொடுக்காத பரியந்தம் பிரியமா இருக்கும். இது மாத்திரம் வந்து இந்த கிரகமாய் அதே கிரகம் ஒரே இடைஞ்சலா இருக்கு, ஒரே துக்கத்தை கொடுக்கறது, கொஞ்சம் கூட சௌக்கியம் கொடுக்க மாட்டேங்கிறது அப்படிங்கிற ஒரு நிலை வந்ததுன்னு வச்சுங்க, இந்த கிரகத்திலேருந்து பிரீத்தி போயிடும், அப்புறம் பிரீத்தியா இருக்காது. அதே மாதிரி அந்த தனம் இருக்கு, இந்த தனத்துல வந்து அது தனக்கு உபயோகப்படும் அப்படின்னு சொல்லி பிரீத்தியா வச்சுருக்கான். ஆனா இந்த தனம் வந்து நமக்கு சுத்தமா உபயோகப்படாது, இது வந்து ஆபத்தை கொடுக்கும் அப்படின்னு ஒரு சந்தர்ப்பம் வந்து கொடுத்துன்னு சொன்னா பேசாம ஆபத்தை கொடுக்கக்கூடிய தனத்தை விட்டுட்டு ஓடிவிடுவான் தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக இல்லையா. அப்ப இத பாக்குறச்ச என்ன தெரியுதுன்னா இந்த இப்ப அனாத்மாவில சொன்ன பிரியங்கள் எல்லாமே அது ஸ்வதஹ பிரியம்னு சொல்றதுக்கு இல்லை. அது ஒருத்தனுக்கு ஏன் பிரியமா இருக்குன்னு சொன்னா அவன் அது மூலமா தனக்கு ஒரு லாபத்தை எதிர்பார்க்கிறான், ஆணுக்கூல்யத்தை எதிர்பார்க்கிறான். அது அதை கொடுத்துட்டு இருந்தா அது லாபம், இது இனிமே லாபத்தை கொடுக்காது இது வந்து நஷ்டத்தை கொடுக்கும்னு தெரிஞ்சு போச்சுன்னு சொன்னா அதே வஸ்து அப்பிரியமாயிடுறது. ஆக இவன் எதெல்லாம் பாக்கியமாக பிரியம் பிரியம்னு நினைச்சிட்டு இருந்தானோ அந்த பிரியங்கள்லாம் ஸ்வரூபத்தக பிரியம் இல்லை, தான் பிரியமான தன்னோடு தனக்கு அனுகூலமாக இருந்து சம்பந்தப்படுறதுனால அது பிரியமாகிறதே தவிர இல்லாட்டா அது பிரியமே இல்லை. அதனால்தான்
தனக்கு பிரதிகூலமாயிடுச்சுன்னா உடனே அப்பிரியமாயிடுறது அது. அந்த அதே வஸ்து தனக்கு பிடிக்காத காரியத்தையே பண்ண ஆரம்பிச்சிட்டான்னு சொன்னா அந்த ஆள் வந்து முன்னாடி பிரியமா இருந்தாலும் இப்ப பிடிக்காதவனா ஆயிடுறான், அப்படியே ஆயிடுறான். ஏன் அப்ப அதுல என்ன தெரியுது, அந்த ஆளுங்கிறதுக்காக அவன் நமக்கு பிரியமானவன் அப்படின்னு சொல்றதுக்கு இல்லை. ஆனா ஆத்மஸ்வரூபத்தை பிரியமாக வச்சுண்டு இந்த பிரியத்தோடு சேர்ந்து அதுவும் பிரியமா இருக்கு. இந்த பூவோட சேர்ந்து நாரும் மணக்கிறதுன்னு சொல்ற மாதிரி இந்த ஆத்ம பிரியத்தோட சேர்ந்து அது பிரியமா தெரிஞ்சுட்டு இருக்கு. இது விபரீதமா போச்சுன்னா அப்பிரியமா போறது. அப்ப இதுல என்ன தெரியுது, யத் பிரியம்னா பிரிய பராஜகா பிரியமிதி மன்னியதே லோகா. இந்த லோகம் வந்து நிஜமா ஆத்மஸ்வரூபம் பிரியமா இருக்கு, அதோடு சம்பந்தப்பட்ட விஷயம் பராக் வெளி விஷயமாக இருந்தாலும் அதை பிரியமாக நினைக்கிறது. நினைக்கிறதுன்னா அது நிஜ பிரியமே கிடையாது. இது இப்படி ஆத்மாவுடைய அந்த ஆனந்த அம்சம்னு சொல்லுவா, ஆனந்த அம்சம் அங்கே பிரதிபலிக்கிறதுனாலே அது பிரியமாக தெரிகிறது. சரி, இதுக்கு மேலே பிரியமாக தெரிகிறதோ இல்லையோ பாக்கிய விஷயம். அப்போ பிரியம் இல்லைன்னு என்னமா சொல்ல முடியும், நமக்கு அனுகூலமாக இருக்கிறது பிரியமாக தானே இருக்கு. அப்போ சொன்னார் நிஜ பிரியத்தை பார்க்கணும், பாரார்த்தியாவதிஹி அவதீரித ஐதரார்த்தியா பாரார்த்திய அவதிஹி. ஆத்மா, இந்த ஆத்மா பாரார்த்தியத்துக்கு அவதி. எப்படி கண்டுபிடிக்கிறது, நாம் வந்து ஒரு வீடை வாங்குறோம் அப்படின்னு சொன்னால் அது எதுக்காக வீடு வாங்குறோம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் அதுக்கு பதில் வரும், அங்கே வாசம் பண்ணுறதுக்காக இல்லை வேறு ஏதோ ஒரு விதமாக உபயோகப்படுத்திக்கிறதுக்காக, அந்த மாதிரிலாம் அதுக்கு ஒரு பிரயோஜனம் உண்டு. ஆக எதெல்லாம் நமக்கு பிரியமாக தெரிகிறதோ அது ஏன், அதனால் உனக்கு என்ன அப்படின்னு கேட்டால் அதனால் ஒரு ஒரு சௌக்கியம் இருக்குது, அதனால் ஒரு பிரயோஜனம் இருக்குங்கிறது நம்மளால சொல்ல முடியும். அப்போ அதனால் அதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம், அந்த சுகத்துக்காகத்தான் இது இது வந்து நமக்கு பிடிச்சிருக்கு. இதுலேருந்து வரக்கூடிய நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த சௌக்கியத்துக்காகத்தான் நாம் அதை விரும்புகிறோம் அப்படின்னு தெரியுது. இது பழச்சின்னு இது சுலபமாக தெரிஞ்சுடலாம். எல்லா விஷயத்துலையுமே நாம் அதுலேருந்து ஒரு சௌக்கியத்தை எதிர்பார்க்குறோம், அதுக்கு சாதனமாக இருக்குன்னு சொன்னால் சரிதான் அது நமக்கு பிடிக்கும் அப்படின்னு தெரியுது. இதுதான் பாரார்த்தியம். எதுக்காக இது அப்படின்னு சொன்னால் இன்னொன்றுக்காக, இன்னொரு தனக்கு வர வேண்டிய ஒரு பிரயோஜனத்துக்காக இந்த பிரியம் உபயோகப்படுறது, எனக்கு இது பிரியமாக இருக்கு. இதுதான் ஆத்மன சுகமாய சர்வம் பிரியம் பவதி, நவாரே பத்துஹ்காமாய பதி பிரியோ பவதி, ஆத்மன சுகமாய சர்வம் பிரியம் பத்தி பதி பிரியோ பவதி அப்படின்னு ஒரு இல்லையோ அந்த பிருகதாரண்யத்தில் மைத்ரி யாஜ்யவல்கிற உபதேசம். இதுதான் எந்த வஸ்து நமக்கு பிரியமாக இருந்தாலும் அது ஏன் பிரியமாக இருக்குன்னு சொன்னால் அது மூலமாக நமக்கு தேவையான ஒன்று ஒரு லாபம் இருக்கு, அந்த லாபத்துக்காகத்தான் பிரியம் அப்படின்னு சொன்னால் லாபார்த்தம் பிரியம் அப்படின்னு சொல்லணும். இதுதான் பரார்த்தம். அது அந்த அது இப்போ வீடோ இல்லையோ அதான் பிரியமாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த வீடு இவனுக்கு சௌக்கியத்தை கொடுக்கறதோ இல்லையோ அதனால் பிரியமாக இருக்குது, அதுக்காகத்தான் அது வேண்டியிருக்கு, அதுக்காகத்தான் அது பிரியம்னு சொல்லணும். அது சரி. இப்போது மற்ற எல்லா பிரியமும் பாரார்த்தியத்தை உள்ளது, அதாவது இன்னொரு பிரயோஜனத்துக்காகத்தான் பிரியமாகிறது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஆனா இந்த ஆத்மாங்கிற பிரியம் இருக்கே அது எப்படி இருக்கு, அது இன்னொன்றுக்காக இல்லையா, அவதீரித ஐதரார்த்தியா. இதுல நாம எப்படி லோகத்துல பார்க்கலாம்னு சொன்னா, ஒரு சௌக்கியம் தனக்கு வேணும் அப்படின்னு ஆசைப்படுறான், அந்த சௌக்கியத்துக்காக என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுறான், அவன் பண்ணுற காரியங்கள்லாம் அந்த சௌக்கியத்துக்காக அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க முடியும். இந்த சௌக்கியம் எதுக்காக அப்படின்னு யாராவது கேட்குறாளோ, இந்த சுகம் உனக்கு எதுக்காக, இந்த சுகம் எதுக்காக வரணா, இது சுகம் வரணுங்கிறதுக்காக இவ்வளோ பிரயத்தனம் பண்ணுற, ஆனால் அந்த சுகம் எதுக்காக வரணா, அது எதுக்கு உனக்கு அப்படின்னு கேட்டால் அது சொல்ல தெரியாது, அந்த கேள்வியே தப்புன்னு விடுவான். இந்த மாதிரி கேட்கப்படாது. சௌக்கியம்னா அதுதான் பலம், சௌக்கியத்தினுடைய பலம் என்ன அப்படின்னு கேட்க மாறப்படாது அப்படின்னு சொல்லுவான். சௌக்கியத்துக்காகத்தான் மற்றதெல்லாம் சாதனமாக இருக்குமே தவிர சௌக்கியம் எதுக்கும் சாதனம் இல்லை, அதுதான் கடைசி
அதுக்குதான் இதரார்த்தம், இன்னொன்னுக்காக சௌக்கியம் தேவைப்படுறது. இந்த சௌக்கியம் எதுக்காக, அதனால எனக்கு சௌக்கியம் வருதுன்னு சொல்ல மாட்டான். அந்த சௌக்கியம் தானே இது சௌக்கியம். ஆக அது இதரார்த்தம் இல்லை, இன்னொரு பிரயோஜனத்துக்காக சௌக்கியம்ங்கிறது இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்ப வேதாந்தம் என்ன சொல்லி கொடுக்க போறது, இந்த சௌக்கியம் வந்து ஆத்மாவுடைய ஸ்வரூபம். அப்ப ஆத்மா இன்னொன்னுக்காகன்னு சொல்ல முடியுமோ? இந்த சௌக்கியம் எந்த சௌக்கியத்தை நாம வேணும்னு ஆசைப்படுறோமோ, எதுக்காகன்னு கேட்டா வேணும் அவ்வளவுதான், அது எதுக்காகங்கிறது கிடையாது. அதுக்கு இன்னொரு பிரயோஜனத்தை நம்ம எதிர்பார்க்கலே, அதுதான் பிரயோஜனம் அப்படின்னு நினைக்கிறோமே. அந்த சௌக்கியமானது வாஸ்தவத்துல தன்னை காட்டிலும் வேறானது இல்லை, தானே தான் அப்படிங்கிற காரணத்தினாலதான் ஆத்மா ஆனந்த ஸ்வரூபம்னு சொல்ல முடியாது. இதனால என்னாச்சு, அவதீரித ஐதரார்த்தியா, ஆத்மா எதுக்கு அப்படின்னு கேட்டா இன்னொன்னு காரணம் இல்ல, இதுதான் சௌக்கியம், இதுதான் ஆனந்தம். அதனால இது இன்னொரு பிரயோஜனத்துக்காக ஆத்மா எனக்கு பிடிக்கிறது அப்படிங்கிறது இல்லை, இது ஆனந்த ஸ்வரூபம், அதனால பிடிச்சிருக்கு. விஜ்ஞேய சகலு சுக அப்தி அந்தராத்மா, இப்ப சொன்னோமே இந்த ஆத்மஸ்வரூபம், இத வந்து நம்ம என்ன எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டா, இதுதான் சுகாப்தி. நாம வெளியிலேருந்து ஒரு உபகரணத்தை உபயோகப்படுத்தி கொஞ்சம் சௌக்கியம் அடைகிறோம், அந்த சௌக்கியம் என்னது, அது நிஜமா சௌக்கியமே இல்லை. அது வாஸ்தவத்தில் பார்த்தோம்னா அந்த விஷய சம்பர்க்கத்தினாலே இவனுடைய அந்தகரணத்துல ஒரு விருத்தி ஏற்பட்டு அந்த விருத்தியில ஆத்மஸ்வரூப ஆனந்தம் பிரதிபலிச்சு, சைத்தன்யம் பிரதிபலிக்கிற மாதிரி ஆனந்தம் பிரதிபலிச்சு அதை இவன் சௌக்கியம்னு பார்த்துட்டு இருக்கான், ஆனந்தம் பார்த்துட்டு இருக்கான். அது எப்படி தெரிகிறது அப்படின்னு பார்ப்போம். இந்த அந்தகரணம் வேலை செய்யலேன்னு வச்சுருந்தோம், இவனுக்கு பாக்கிய விஷயத்திலேருந்து இந்த சௌக்கியம் வருமோ? இந்த சௌக்கியம் பாக்கிய விஷயத்திலேருந்து இவன் அனுபவிக்கக்கூடிய சௌக்கியத்தை இவனுடைய புத்தி வேலை செய்யாம போச்சுன்னா இவனால அனுபவிக்க முடியாது. அப்ப அதுலேருந்து என்ன தெரிகிறது, புத்தி அங்க வேலை செய்வேன். போன ஸ்லோகத்துல சொன்னார், பாக்கியமான விஷயங்களை கரணகணங்களை கொண்டு பார்க்கறான், கரணகணங்களை புத்தியை கொண்டு பார்க்கறான், இவன் புத்திய தானே பார்க்கறான் அப்படின்னு சொன்னார் இல்லையா. புத்திய அப்ப புத்திய உபயோகப்படுத்தி தான் பாக்கிய விஷயத்திலேருந்து இவன் வந்து சௌக்கியத்தை அடையணும் அப்படின்னு சொன்னால், அந்த சௌக்கியம் என்னதுன்னு கேட்டா அது ஒரு விருத்தி தான். பாக்கிய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது எப்படி ஒரு விருத்தியோ, அதே மாதிரி இதுவும் ஒரு அந்தகரண விருத்தி விசேஷம். இந்த விருத்தியில ஆத்மாவுடைய ஆனந்த அம்சம் பிரதிபலிக்கிற காரணத்தினாலே இதை இவன் சௌக்கியம்னு நினைச்சுட்டு ஆசைப்பட்டு இருக்கான். அப்படியானால் எந்த ஆத்மாவுடைய பிரதிபலனத்தினாலே விருத்தி, ஜடமான விருத்தி கூட ஆனந்தமாக தோன்றதோ அந்த ஆத்மா இருக்கு ஆத்ம சுகம், அது எப்படி இருக்கணும், சுகாப்தி ஏதசைவ ஆனந்தஸ்ய சர்வாணி பூதானி மாத்திராம் உபஜீவந்தி. ஆத்மஸ்வரூபம் எவ்வளவு பெரிய ஆனந்தம்னு கேட்டா, அந்த ஆனந்தத்துடைய ஒரு லவலேசத்தை இந்த பூதங்கள்லாம் பெருசா சௌக்கியம்னு சொல்லி அனுபவிச்சுட்டு இருக்கு, பிராணிகள்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கா அப்படின்னு சொல்றது. அதனால இத சுகாப்தி, ஆனந்த ஸ்வரூபம், ஆனந்த சாகரம் அப்படியாக இருக்கு இந்த அந்தராத்மா அப்படிங்கிறத உபனிஷத்து நமக்கு சொல்லி கொடுக்கறது, அப்படிதான் மமுக்ஷு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இந்த இடத்துல சொல்றார். ஆக ஆத்மஸ்வரூபம் சச்சித் ஆனந்த ஸ்வரூபம் அப்படின்னு ஸ்ருதியில சொன்ன விஷயத்தை யுக்தி புரஸ்தரமாக ஸ்தாபனம் பண்ணிட்டோம். இதோட வச்சுப்போம், அடுத்த கிளாஸ் அடுத்த